ஒற்றை தலைமை அது எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். தற்போது வந்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுக்குழுவில் எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பால் மேடையிலிருந்து வைத்திலிங்கம் இறங்கி சென்றார். தொடர்ந்து பேசிய வளர்மதி அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும் தொண்டர்கள் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் தற்போது அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அந்த அண்மை செய்திகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. குறிப்பாக 23 தீர்மானங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்களை தீர்மானங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து புதிய தீர்மானங்கள் விவாதிக்கப்படலாமே தவிர அதை பற்றி எதுவும் முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற நீதிமன்ற உத்தரவும் இருக்கிறது. இந்த நிலையில தான் பொதுக்குழுடைய எதிர்ப்பால மேடையிலிருந்து இறங்கி சென்று வைத்திலிங்கம் தொடர்ந்து செய்தியறையிலிருந்து அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைந்திருக்கிறார். என்ன நிலவரம் அப்படிங்கறத பெறலாம். இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு திரு தம்பி? ஆக்சுவலி மேடையில் இருந்து ஓபிஎஸ் தீவிர ஆதரவாளராக கருதப்படக்கூடிய வைத்திலிங்கம் தற்போது இறங்கி சென்றிருக்கிறார். தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக அவர் தற்போது இறங்கி சென்றிருப்பதாகவே நம்மால் அறிய முடிகிறது. அதற்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய முகமான வளர்மதி மேடையில் இருந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய ஸ்ரீவாரு மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாகவே அவர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் உள் நுழையும் போதே அங்கிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களில் சிலர் ஒற்றை தலைமை கோரி முழக்கங்களை எழுப்பியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஓபிஎஸ்க்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியதையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் அடுத்தபடியாக ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக கருதப்படக்கூடிய திரு வைத்திலிங்கம் மேடையில் ஏறி பின்னர் தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இறங்கி சென்றிருக்கிறார். அதற்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி நீதிமன்ற உத்தரவை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். அதற்கு பிறகாகவும் அங்கிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களில் சிலர் வேண்டும் வேண்டும் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற முழக்கத்தை தொடர்ந்து எழுப்பி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே பரபரப்புக்கு மத்தியில் தற்போது அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் என்பது தொடங்கக்கூடிய நிலையை அடைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் வருகை தராத நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே நள்ளிரவு நீதிமன்ற உத்தரவு என்பது ஓபிஎஸ் ஆதரவாளருக்கும் ஓபிஎஸ்க்கும் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது என்று பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பொதுக்குழு எவ்வாறு நடைபெறப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. 23 தீர்மானங்களை கடந்து வேறு எந்த தீர்மானமும் முடிவும் எடுக்கக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உத்தரவை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மேடையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மலர்மதி வேண்டுகோள் விடுத்ததை பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகாக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு வைத்திலிங்கம் மேடையில் ஏறி பின்னர் தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இறங்கி சென்றிருக்கிறார். ஓபிஎஸ் தற்போது மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் வேண்டும் வேண்டும் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற ஒரு முழக்கமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ்க்கு எதிரான முழக்கம் எழுப்பப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதலாக நீதிமன்ற உத்தரவை மதித்து அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அங்கு மேடையில் வைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுத்து வருவதையும் பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர் வளர்மதி அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் கூறினார். அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் நீதிமன்ற உத்தரவை நாம் அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். இதன் மூலமாக அங்கு சலசலப்பு நிலை வருவதை நம்மால் அறிய முடிகிறது. ஓபிஎஸ் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்னும் மேடையேறவில்லை. இந்நிலையில் அவருக்கு எதிரான முழக்கங்கள் அங்கு எழுப்பப்பட்டு வருகிறது. தொண்டர்களை அமைதிப்படுத்தும் விதமாக அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளான வளர்மதி வைகை செல்வன் வேண்டுகோள்களை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவை நாம் அனைவரும் மதித்து பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். அதிமுக பொதுக்குழு இன்னும் தொடங்க இல்லை. அதன் தொடங்குவதற்கு முன்பாகவே இப்படியான சலசலப்புகள் அங்கு வருவதை நம்மால் களத்தில் இருந்து அறிய முடிகிறது. இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி வருகை தரவில்லை. இருவரும் வருகை தந்த பிறகாக சுமார் 11 மணி அளவில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பான நிகழ்வுகளை எல்லாம் நாம் நினைவு கூற வகையில் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களாக 2525 பேருக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2505 பேர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 120 பேர் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுகவின் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையாக 75 இருக்கிறது. இதில் 69 மாவட்ட செயலாளர்கள்
திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அவருக்கு தங்களது ஆதரவை ஏற்கனவே தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். 6 பேர் ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன், திரு குன்னம் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மட்டுமே திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவான மாவட்ட செயலாளர்களாக இருந்து வந்தனர். நேற்றைக்கு திரு ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர்களாக அறியப்பட்ட திரு மைத்திரேயன், திரு வேளச்சேரி அசோக் ஆகிய இருவருமே எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கின்றனர். கூடுதலாக திரு மாஃபாய் பாண்டியராஜனும் அவரது காலில் விழுந்து வாழ்த்து பெற்று திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்ததையும் பார்க்க முடிகிறது. கட்சியில் உள்ள 97% பேர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் திரு ஓபிஎஸ்க்கு நேற்று வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு என்பது அவருக்கு சற்று ஆதரவாகவும் ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது திரு ஓபிஎஸ் 23 தீர்மானங்களை கடந்து வேறு எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்த நிலையில் அதிமுக பொதுக்குழு கூடியிருக்கிறது. இந்த நிலையில் நாம் திரையில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு பொதுக்குழுவில் முடக்கங்களை தொண்டர்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக ஒருங்கிணைப்பாளரான திரு ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவிற்கு வருகை தந்தபோது முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யாரும் அவரை நேரில் சென்று வரவேற்காத அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஓபிஎஸ்ஸின் முக்கிய முகங்களான முன்னாள் அமைச்சர்கள் திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட யாரும் திரு ஓ பன்னீர்செல்வத்தை வரவேற்க செல்லவில்லை. அதனைத் தொடர்ந்து அங்கு முடக்கங்கள் எழுப்பப்பட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. தற்போது தொண்டர்கள் அங்கு முடக்கங்களை எழுப்பி வருகின்றனர். ஒற்றை தலைமை வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொதுக்குழுவில் சில தொண்டர்கள் முடக்கங்களை எழுப்பி வருகின்றனர், தங்களது ஆவேசத்தை பதிவு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தற்போது அங்கிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அவர்களை அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். தற்போது முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தொண்டர்களை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்திருந்த போது முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் யாரும் வரவேற்க செல்லவில்லை. அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு எதிரான முழக்கங்களும் எழுப்பப்பட்டு வருகின்றன. தற்போதும் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்களை அமைதிப்படுத்தும் அந்த வேளையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்றும் எந்தவித சலசலப்புக்கும் இடம் கொடுக்க கூடாது என்றும் தொடர்ச்சியாக அங்கு முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவின் தீவிர ஆதரவாளரான திரு வைத்திலிங்கம் மேடையில் இருந்து இறங்கி தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். வைத்திலிங்கத்தை எதிர்த்தும் திரு ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்தும் முடக்கங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அவர் மேடையில் இருந்து இறங்கியிருக்கிறார். மேலும் இந்த பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவு ஒரு பக்கம் இருக்க, அதனை கடந்து அதிமுகவின் தலைமை வாய்ப்புகள் குறித்துதான் அனைவரின் எதிர்பார்ப்பும் அமைந்திருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் என்னென்ன வாய்ப்புகள் இடம்பெறக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்ற ஒரு பார்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தரப்பில் உச்சநீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. முதலாவதான வாய்ப்பாக, அடுத்ததாக இந்த சட்ட நடவடிக்கைக்கான வாய்ப்புகளில் 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும், அதனை கடந்து தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று கூறப்பட்ட நிலையில் ஒற்றை தலைமை குறித்த தீர்மானம் இன்றைக்கு விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 23 தீர்மானங்கள், குறிப்பாக மேகதாது எதிர்ப்பு உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட இருப்பதாகவும், அதனை கடந்து ஒற்றை தலைமை குறித்து இன்று விவாதிக்கப்படவும் தீர்மானம் குறித்து விவாதிக்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு கூடுதலாக ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நீக்குவது பற்றியும் இன்றைக்கு ஆலோசனை நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 ஆண்டுகள் அவர்களுக்கு பதவிக்காலம் இருக்கும் என்று சட்ட ரீதியாக சொல்லப்படக்கூடிய நிலையில் அதனை கடந்து இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நீக்குவதற்கு குறித்து இன்றைக்கு பொதுக்குழுவில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 23 தீர்மானங்களை கடந்து பல்வேறு சட்ட நடவடிக்கைக்கான வாய்ப்புகள், ஒற்றை தலைமை குறித்த விவாதிப்பதற்கான வாய்ப்புகள், ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நீக்குவதற்கான வாய்ப்புகள் மற்றும் இருதரப்பும் அமைதியாக பழையபடி இரட்டை தலைமை கூட்டுத் தலைமையோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உத்தரவுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து அமைதியான முறையை பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று
அனைவரும் அமைதியாக